அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா. வெல்கம் டு ஹரிசித் குசின். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தொக்கு, அதாவது ஒரு மசாலா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கீரை செய்யும் போதே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எப்படி அந்த சைட் டிஷ் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன்னு. அந்த சைட் டிஷ் தான் இந்த சிக்கன் தொக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட வந்து ஒரு 3 பட்டை, 4 லவங்கம், ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 2 பிரிஞ்சி இலை, ப்ளஸ் ஒரு 2 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்குறேன். நான் எப்பயும் சொல்கிறது போல தான், கொஞ்சோண்டு சால்ட் இதில் சேர்த்துக்கிட்டு வதக்கினோம்னாக்கா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு இப்போ வதக்குறேன். இது வந்து ஒரு நல்ல பொன்னிறமாக வரவுக்கு நம்ம அதை வதக்கி எடுக்கணும். அது வரலையும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓரளவுக்கு இது வந்து பொன்னிறமாக ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கி கொஞ்சம் குழ குழன்ற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், 2 தக்காளியை நான் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னா, இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு, நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டியது தான். அங்கே பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வதக்க வேண்டியது தான். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய், தனி மிளகாய் பொடி போடுறேன். அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இதை வதக்க போகிறேன். இது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். வதக்கிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது கூட வந்து நம்ம சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். சிக்கன் பீசஸை இதில் கொண்டு வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா வந்து கூட்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட வேண்டியது தான். திருப்பி திருப்பி விட்டு நல்லா எல்லா இடங்கள்லையும் அந்த மசாலா கூட்டாகிற மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் அந்த மசாலா பட்டுடுச்சு, பரவிடுச்சு. நான் கூட வந்து நிறத்துக்காக என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கி விடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா நிறைய கருவேப்பிலை போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். நான் நிறைய தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். மேலும் சிக்கனே வந்து கொஞ்சம் தண்ணியை விடும் அதுலேருந்து, அதனால் கொஞ்சமாகவே தண்ணி விட்டுக்கிட்டோம்னா போகும். இப்போ வந்து நீங்கள் இது கூடயே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இதெல்லாம் கூட போட்டுக்கலாம், நல்ல மனத்துக்காக வேண்டி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் சரியாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா போகும். ஒரு சில இடங்களில் வாங்குகிற சிக்கன் வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும். நீங்கள் வந்து சிக்கன் வெந்துருச்சான்றதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, கையால் எடுத்து கொஞ்சம் பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நான் குக் பண்ணது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அது வந்து வெந்துடும், அதனால் நான் ஒரு 10 நிமிஷம் தான் விட்டுருக்கேன்.
இதை அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காயை போட்டுக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன், மையை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் அதை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா தேங்காய், அந்த தேங்காயும் சோம்பும் அதை கொண்டு வந்து இதில் கலக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் நான் இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும்போது அது தண்ணி கட்டி ஆயிரும், அப்போ உங்களுக்கு தொக்கு பதத்துக்கு சரியாக வந்துடும். இப்போ அந்த தேங்காயை கொண்டு வந்து இதில் சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் அதிகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே கட்டி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் போல் இதை கொதிக்க விட்டோம்னா போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறம் நிறைய நேரம் நம்ம வேக வச்சோம்னா ஹார்ட் ஆகிடும், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு சிக்கன் வெந்த உடனே தேங்காயை போட்டிங்கன்னா ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் இறக்கிடணும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, சுவையான நம்மளுடைய சிக்கன் தொக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுதான் வந்து தொக்குக்கான சரியான பதம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனல், நீங்கள் முதல் தடவை பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.